ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பாண்டிஸ் லிட்டில் பிரின்சஸ். இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மஷ்ரூமை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம், ஆனால் ரோட் சைட் காளான் மசாலாவுக்கு இருக்கிற டேஸ்டே தண்ணி தான். கிறிஸ்பியான மஷ்ரூமில் நம்ம ரெடி பண்ண டேஸ்டான மசாலாவை மிக்ஸ் பண்ணி ஆவி பறக்க சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரோட் சைட் காளான் மசாலா நம்ம வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாமே நான் ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருஞ்சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம அட் அ டைமில் இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டைரெக்டாக நம்ம இப்படி எண்ணெயில் வதக்கிறதுனால சீக்கிரமாக அதோட பச்சை வாசனை போயிடும். ப்ளஸ் நம்ம கிரேவிக்கு நேச்சுரலாக நல்ல கலர் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா அதை ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்புறம் நம்ம மசாலா நல்லா வதங்கியிருக்கு பாருங்க. நம்ம ஆட் பண்ண எண்ணெய் இப்போவே மேலே வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்று நம்ம இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, மசாலா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலாவில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இதை வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு நம்ம மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு ஆட் பண்ணி நம்ம மஷ்ரூமை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அதில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட், 1 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளார், மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் பொடி, மிளகு பொடி. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருந்த காளான் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி, உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 5 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஆட் பண்ண முட்டைக்கோஸ்லேயும் நம்ம காளானில் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஆட் பண்ண மாவு கூட நம்ம முட்டைக்கோஸும் காளானும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை. நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை பிசையும் வந்து நம்ம முட்டைக்கோஸ்லேருந்தே தண்ணி வரும். அதை வச்சே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நம்ம மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுருந்த நம்ம மசாலாவும் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெயில் ஆட் பண்ண மிளகாய் பொடி எப்படி நம்ம மசாலாவிலேருந்து தனியாக பிரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம மசாலா பச்சை வாசனை இல்லாமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
லாஸ்ட்டாக நம்ம அரை டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிச்சா போதும். இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ண உடனே நம்ம மசாலா கொஞ்சம் திக்காயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சின்ன சின்ன பீசஸாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. இப்போ நம்ம மஷ்ரூமை நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம மஷ்ரூம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. மாவோட கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 ஸ்பூன் மைதா மாவுக்கு 2 ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஜாஸ்தியாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். மாவு வந்து பிசையும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஆயில் பிடிக்கும். ரொம்ப திக்காக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ மாவு மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் மசாலாவோட ஃபைனல் ஸ்டெப் வந்துட்டோம். பேன் வச்சுக்கோங்க. பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவும் நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூமும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம மசாலா நல்லா ட்ரை ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காலன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளேல எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரோட் சைட் காலான் மசாலா ரொம்பவே ஈஸியாக அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம். கடையில் வாங்கின அதே ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கடையில் சர்வ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சுட சுட ரெடியாக இருக்கிற நம்ம காலான் மசாலாவுக்கு மேலே பொரித்த கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோட் சைட் காலான் மசாலா சூப்பராக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். கடைகளில் எப்படி நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே காமிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.